கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, கர்த்தருடைய நாமத்தில் உங்களை மகிழ்ச்சியோடு வாழ்த்துகிறேன். கர்த்தர் உங்களோடு இருப்பாராக, உங்களை ஆசீர்வதிப்பாராக. நிறைவுடன் வாழ்வது, திருப்தியுடன் வாழ்வது அப்படின்னா என்ன? நாம் நினச்சதெல்லாவற்றையும் பெற்றுக்கொண்டு, நம்ம அடைய விரும்பின எல்லாவற்றையும் அடைந்து கொண்டு நிறைவாக வாழ்கிறது அப்படி அல்ல. வாழ்க்கையில் விரும்பின சிலவற்றை நாம் பெற்றுக்கொள்ள முடியும், சிலதில் பெற்றுக்கொள்ள முடியாமலும் போகும். அடைய வேண்டும் என்று ஆசைப்பட்ட நிறைய காரியங்களை அடைந்து விடுவோம், நிறைய காரியம் அடையவும் முடியாது. அப்போது நாம் வந்து விரும்பினவிகளெல்லாம் பெற்றுக்கொள்ள முடியாமல் போகும் பொழுது அது ஒரு பெரிய குறை போல் இருக்கும். நிறைவுடன் வாழ்வது என்பது நம்முடைய மனதில் நிறைவுடன் வாழ்வது. வாழ்க்கையில் சில நேரங்களில் சில விஷயங்கள் நமக்கு குறைபடும். அந்த குறைபடுகிறதனுடைய விளைவாக நாம் மனதுக்குள்ளே இருக்கிற சந்தோஷத்தையோ சமாதானத்தையோ ஒரு நிறைவை இழந்துவிட தேவையில்லை. மனம் வந்து நிறைவுள்ளதாக இருக்கும்னு சொன்னால் எல்லா குறைவுகளுக்கும் மத்தியிலும் சந்தோஷமாக இருக்க பழகிடும். சிலருக்கு பார்த்திங்கன்னா எவ்வளோ அருமையாக மனைவி சாப்பாடு செஞ்சு வச்சாலும், விதவிதமான வெரைட்டி செஞ்சு வச்சாலும், அந்த மனுஷன் சாப்பிட்டு உட்காந்து எழும்புற வேலை ஒரு குறை சொல்லி கொண்டு தான் எழும்புவோம். ஏன்னு சொன்னால் ஏதாவது ஒன்று குறை இருக்கும். ஏதாவது உள்ள உப்பு அதிகமாக இருக்கலாம், கம்மியாக இருக்கும், ஏதாவது ஒரு காய் நன்றாக வெந்திருக்கும், வேகமாக போயிருக்கும். ஆனால் வேறு எவ்வளோ விஷயம் இருக்குது. ஆனால் அந்த ஒன்றை சொல்லி அவர் வந்து ரொம்ப, அதாவது ரொம்ப கரெக்டாக இருக்கிறாராம், அதை வந்து சொல்கிறது மாதிரி ஆகிடும். ஆனால் உண்மையில் என்ன, இவருடைய மனம் நிறைவு கிடையாது. மனம் நிறைவில்லாமல் இருக்கிறதுனால எவ்வளவு நிறைவாக இருப்பதற்கு வாய்ப்பு கிடைத்தாலும் அவர் நிறைவு இருக்க முடியலை. சிலர் பார்த்தீங்கன்னு சொன்னால் எவ்வளவு நிறைவான நல்ல குடமுள்ள ஆட்களை பார்த்தாலும், எல்லாரும் பார்த்து புகழ்ந்தாலும் இவர் பார்த்து அதிருப்தி அடைவர். ஏன்னா அவரிடத்துல நிச்சயமாக இவர் விரும்பாத ஒரு குணம் இருக்கும். இல்லைன்னா இவருடைய பார்வையில் எது சரியில்லைன்னு இவர் லிஸ்ட்டு வச்சுருக்கிறார் பாருங்கள், அந்த லிஸ்ட்டு படி அவர்கிட்ட ஒன்று இருக்கும். அப்போ அவர் வந்து நீங்கள் 1000 சொல்லுங்கள், ஆனால் என்னால் அக்செப்ட் பண்ண முடியாது, அவர் வந்து இந்த விஷயத்தில் வந்து அவ்வளோ சரி கிடையாது அப்படி சொல்ல, அந்த விஷயத்துக்குள்ளே தான் நிற்பார். இவ்வளோ அவர்கிட்ட 98% நல்ல விஷயம் இருக்கும், அந்த 98% பார்க்கவே மாட்டார். இதனுடைய பிரச்சனை என்ன? பிரச்சனை இவர்கிட்ட இல்லை, பார்க்குற இவர்கிட்ட இருக்கு. இவர் யாரையுமே முழுமையாக அக்செப்ட் பண்ணுகிற ஒரு மனமுடையவர் அல்ல. இவர் எப்போவுமே எதுலேயுமே ஒரு குறையை கண்டுபிடிக்கிற ஒரு மனம், ஏன்னா அது மன நிறைவுடையதாக இல்லை. நான் ஒரு பொருள் வாங்க போகிறோம், 100% பெர்ஃபெக்டாக இருந்தால் மட்டும்தான் அந்த பொருளை வாங்குகிறோன்னா இதுவும் ஒரு பிரச்சனை தான். ஏன்னா அதில் ஏதோ நமக்கு ஒரு சென்சிட்டிவ்னஸ் வருது. அதை வாங்கிட்டு வந்த பிறகு ஒரு சின்ன குறைவு இருந்துன்னு சொன்னால், சிலர் பார்த்தீங்கன்னா ஏதோ பொருளை வாங்கினா ஒரு ஸ்மார்ட் ஃபோன் அதெல்லாம் நிறைய வாங்கிட்டு வராங்களே, வீட்டில் வந்துட்டு சுற்றி பார்ப்பாங்க, அப்புறம் எங்கேயாவது ஒரு சின்ன ஸ்க்ராட்சு, அது ஒன்றுமே கண்ணுக்கே தெரியாது. இவங்க தேடி பார்த்தனால தான் தெரிஞ்சு பார்த்த உடனே, ஐயோ நான் ஏமாத்துட்டேன் பாருங்க, ஏமாறும் புதிய பீஸ் இங்கே பாருங்கள், கொஞ்சம் ஸ்க்ராட்ச் இருக்குது. ஆனால் இவர் உபயோகிக்க ஆரம்பித்த பிறகு இதை விட பெரிய பெரிய ஸ்க்ராட்செல்லாம் வரப்போகுது, அது நிறைய பெரிய பிரேக்கெல்லாம் ஆக போகுது, நிறைய ப்ரோக்கனாக மாறப்போகுது, அது நடக்கும்போது. ஆனால் இப்போ அவர் என்ன செய்கிறார், அந்த 100% பெர்ஃபெக்ஷனை பார்த்ததுனால ஹீ கனாட் பி சாட்டிஸ்ஃபைடு. வாழ்க்கையில் மனதை நிறைவுடையதாக வைத்து கொள்ள வேண்டும். மனம் குறைவுடையதாக இருந்தால் யாருடைய நிறைவையும் நீங்கள் பார்த்து நிறைவுன்னு சொல்ல மாட்டீங்க. மனம் குறைவுடையதாக இருந்தால் எவ்வளவு சம்பாதிச்சாலும் உங்களுக்கு பத்தாது. மனம் குறைவுடையதாக இருந்தால் நீங்கள் தாஜ்மஹால் போல் வீட்டை கட்டி வச்சா கூட அங்கே ஏதோ ஒரு குறை நிச்சயமாக இருக்கும், அதை உங்கள் கண்களுக்கு தெரியும். ஆகையால் முதலாவது கர்த்தருடைய ஐக்கியத்தின் மூலமாக, தேவ பிரசன்னத்தின் மூலமாக குறைவை நிறை மனசை நிறைவாக்கணும். மனதை நிறைவாக்கி கொண்டீங்கன்னா மத்தியானம் தக்காளி சாதம் சாப்பிட்டா கூட நீங்கள் சந்தோஷமாக சாப்பிட்டு எழும்புவீங்க. மனம் நிறைவிடலை, ஊர்பட்ட பிரியாணியெல்லாம் வாங்கி சாப்பிட்டாலும் சரி, கிரில்லெல்லாம் வாங்கி சாப்பிட்டாலும் சரி, பார்பிக்யூ வாங்கி சாப்பிட்டாலும் சரி, எல்லாம் வெஸ்டர்ன் ஐட்டம்ஸ்லாம் வாங்கி சாப்பிட்டாலும் சரி, நிறைவடையாது. ஏன்னா மைண்டு சரியில்லை. கர்த்தருக்குள்ளாக வாழுகிற ஒரு மனிதனுக்கு 1 தீமோத்தேயு 6:7 போதும் என்ற மனதுடனே கூடிய தேவபக்தி. அவள் கர்த்தருக்குள்ளே நம்ம நிறைவாக இருந்தால் நாம் கொஞ்சம் விஷயங்களையும் நல்லா திருப்தி ஆகிடுவோம். அது இல்லைன்னு வச்சிங்களாம், எவ்வளவு தான் வந்தாலும் ஒரு குறைவு நம்ம மனசுக்குள்ளே இருக்கும். அது அந்த சூழலில் ஏற்படுற குறைவில்லை, ஆட்களில் ஏற்படுகிற குறைவில்லை, நமக்குள் இருக்கிற குறைவு. இந்த குறைவை ஆண்டவர் மட்டும் நிறைவாக்க முடியும். எனவே கர்த்தருக்குள் நிறைவாக இருப்போம், அப்பொழுது குறைவான சூழல்களிலும் கூட நிறைவாக வாழ கற்றுக்கொள்வோம். சாம்சன் பால் எழுதிய 2022 தினசரி தியான நூல்கள் தினமும் உம் கிருபையால், டெய்லி பை யுவர் கிரேஸ், தேவனுடைய தெளிவான வழி நடத்துதல்களை தினமும் புத்தம்புது சிந்தனைகளோடு வழங்கும் தியான நூல் பல்லாயிரங்கள் படித்து பயனடைகின்றன. நீங்களும் பயனடையுங்கள். உங்கள் பிரதிக்கு இன்றே தொடர்பு கொள்ளுங்கள். மேலும் வாலிபர்கள் மற்றும் சிறு பிள்ளைகளுக்கான தினசரி தியான நூல்களும் உண்டு. தொடர்பு முகவரி 126 முத்தையா முதலியார் ஸ்ட்ரீட், பாண்டிச்சேரி, jeevanerodai@gmail.com. மற்றும் எங்களுடைய ஜீவன் ஈரோடை வெப்சைட் மூலமாகவும் எங்களுடைய புத்தகங்களை நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம்.